காக்கும் பச்சை சூரியனே சரணம் சரணம். ஐயாவே துணை, ஐயாவே சரணம். ஐயாவே துணை, ஐயாவே சரணம். என்னோட பேர் அம்பிகாங்க, நான் திண்டுக்கல்ல இருந்து வர்றேங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஓம்நாத், அவர் சொல்லுவார். என்னோட பேர் வந்து ஓம்நாத்ங்க, நான் வந்து என்ஜிஓ காலையில இருந்து வர்றவங்க. நாங்க ஆக்சுவலா வந்து ஐயாவை வந்து எங்களுக்கு வந்து எப்படி என்னங்கிறது தெரியாதுங்க. 2012 வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து சாந்தகுமார்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, கிளாஸ்மேட், என்னோட க்ளோஸ் கிளாஸ்மேட்டு. அவன் வந்து சொன்னானுங்க, இந்த மாதிரி வந்து அங்கே கணக்கம்பட்டி போடா, அங்கே வந்து நீ போகிற நேரம் அவர் இருந்தார்னா பரவாயில்ல, அவர் வந்து போகிற நேரம் சப்போஸ் வந்து எங்கிட்டாவது காட்டில் இருப்பாங்க, எங்கிட்டாவது மலையில் எங்கிட்டாவது இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்படிங்க ஒரு தடவை வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 2012 இருக்கும்னு நினைக்கிறேங்க. 2012 வந்து ஐயாவை பார்க்கணுங்கிற ஒரு தரிசனம் வந்து எங்களுக்கு கிடைச்சது. வந்து அம்பிகா சொல்லுவாங்க. 2012ங்க, அந்த அன்னைக்கு என்ன சூழ்நிலைன்னா, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஐயாவை பார்க்க வந்ததுங்க. சனிக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர்றோம். ஆனால் அது என்ன பிரச்சனைனா, ஒரு ஷிப்மெண்ட்ல வந்து நாங்கள் பணம் போடுறோம், சரிங்களா? ஷிப்மெண்ட்ல இருந்து பணம் போடுறோம், அது ஒரு 3-4 மாதம் அந்த ப்ராப்ளம் போயிட்டே இருக்கு. சண்டேனா போய் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அங்கே எல்லாம் ஒரு கூட்டம் கூடுவாங்க, என்ன பண்றது ஏது பண்றது அந்த மாதிரி பேசிட்டு வருவாங்க. இப்படியே ஒரு 3 மாதம் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த அன்னைக்கு சண்டே ஐயாவை பார்க்குறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே வந்து போகிறோம், மார்னிங் பார்க்குறோம். பார்த்துட்டு அன்னைக்கும் அது பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே, அவ்வளோதானே, ரொம்ப விரக்தியில் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க. போனபோது அப்போ தான் சொல்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாந்தகுமார் சொன்னான்ல, அந்த ஒரு ஐயா இருக்கார், சித்தர் இருக்கார், போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு. நம்ம குளிக்கலையே, ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் காலையில் குளிக்கலைங்க. ரெண்டு பேரும் சிவப்பு கலர் துணி போடுறதும் குளிக்கல, மனசு சுத்தமாக இருக்குல்ல, போதும் அது போதும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி 2-வீலர்லேயே திண்டுக்கல்ல இருந்து இங்கே வந்தாங்க. கரெக்டாக எங்கள் ஐயா வந்தோடனே ஃபஸ்ட்டு அவர் பார்த்த அருள் பார்வை, அப்போ வந்து மோகன் அண்ணா சாலை இருக்கார், அங்கே தான் இருந்தாருங்க ஐயா. அப்போ வேப்ப மரத்தில் கரெக்டாக உட்காந்துருக்காங்க. வந்தோடனே எங்களுக்கு வந்தது அந்த கண்ணில் அந்த ஒளி, இப்படி கையை காமிச்சாங்க, ஐயா சாப்பிடு சாப்பிடு. நாங்கள் வரும்போது கரெக்டாக மதிய நேரங்க, ஒரு 12 மணி 1 மணி அந்த ரேஞ்சில் இருக்குங்க. காலையில் நாங்கள் வெறும் ஒரு டம்ளர் டீ மட்டும்தான் வீட்டில் காலையில் குடிக்கிறோம். இங்கே வந்தோடனே பசி வேற எனக்கு ரொம்ப அடிக்குது. பசி எடுத்தோடனே நான் என்ன சொல்கிறேன்னா, சைலண்ட்ல போடுங்க, இப்போ சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை முதல்ல போய் அவரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. எனக்கு பசி கிருகிருப்பு மயக்கமாக இருக்குது. வந்து அப்போ தான் அந்த 2-வீலர்லேருந்து இறங்குறேங்க. ஐயா ஃபஸ்ட்டு பார்த்தேன்னே, ஓ இவர் தான் சித்தரா, இந்த ஐயாவை தான் பார்க்க வந்துருமா, இப்படி கையை காமிச்சாருங்க. அந்த அருள் பாய் ஃபஸ்ட்டு வந்து இப்படி கையை காமிச்சு, சாப்பிடு சாப்பிடு 2 டைம் சொன்னாங்க. சாப்பிடு, எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா பசியோடு வர்றோம், வந்தோடனே சாப்பிடுன்னு சொல்கிறாரேன்ட்டு இப்படி திரும்பி பார்க்குறோம். பார்த்தா அங்கே எல்லாம் தலைவாழை இலை போட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. முதல் டைம் வந்ததுனால எனக்கு தெரியல, டக்குன்னு சாப்பிட்றோன்னே போய் சாப்பிட முடியாதுன்னு பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட கேட்குறேன், எங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது பணம்லாம் கொடுக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாச்சு, எல்லாம் ரெடியாக வந்துருச்சு, நீங்கள் உட்காருங்க சாப்பிடுங்கடா. அந்த தலைவாழை இலை காலையில் அந்த 5 மணிக்கு 6 மணிக்கு ஒரு டம்ளர் டீ குடிச்சது ஐயாட்ட வந்து தலைவாழை இலை போட்டுட்டு சாம்பார் ரசம் வடை பாயசம் அப்பளத்தோட சாப்பாடு நிறைவாக அந்த களிமண் பூமியில் உட்காந்து சாப்பிட்டது அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஐயா வந்து ஆம்னியில் ஏறி போயிட்டாங்க, அப்புறம் பள்ளி போயிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே அதுக்கப்புறம் ஐயா அண்ணன் மோகன் அண்ணன் சாலையில்ன்னு அங்கே போய் உட்காரோம். அங்கே போய் உட்காந்தோடனே அது எப்படி சொல்கிறதுங்க, நான் ஆல்ரெடி தியானம்லாம் கிளாஸஸ்லாம் போயிருக்கேன், அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது அப்படியே மனசு ரொம்ப லேசாச்சு. ஆக்சுவலாக நான் நம்பியெல்லாம் வரல, ஏதோ அவர் சொல்கிறாரு அதுக்காக போகலாம் அந்த முதலாங்க நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து அந்த இடத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது மனசு ரொம்ப லேசாச்சு. பரவாயில்லையே, இங்கேயும் ஏதோ விஷயம் இருக்கும் போல, கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டே போயிடலாம் அந்த ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் ஐயா வந்து ஐயா உள்ளே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து யாரையும் விட மாட்டார். ஐயா வெளியில் போனார்னா அங்கே உட்காந்துக்கலாம், கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க. சாமி கும்பிட்டு அப்புறம் வெளில வந்தாங்க. ஐயா வந்து என்ன சொன்னார்னா, எல்லாரும் கும்பிட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கும்பிட்டோன்னே ஐயா ஒரு அப்போ ஐயா கொஞ்சம் டென்ஷன் ஆனால் கொஞ்சம் வார்த்தை பேசுவார். அது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, இந்த புண்ணியம் எல்லாரும் ஏண்டா கும்பிட்றீங்களடா அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு, புண்ணியம் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தெக்க போய் நில்றா, தெக்க போங்க தெக்க போங்க, நாங்கள் ஒரு 10 பேர் இந்த பக்கம் நின்றுருந்தோம், எங்களை பார்த்து தெக்க போங்க நாங்கள், என்ன இவர் தெக்க போன்றாருன்னு, இல்லை அவர் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் தெக்க போகணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி தெக்க போய் நின்னாங்க.
அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சாருங்க, திரும்ப ஐயா கிளம்பிட்டாருங்க பழனி. நாங்க பின்னாடி டூ வீலர்ல பழனியில போறாங்க. பழனி போனோடனே அந்த பெட்ரோல் பங்க்ல ஐயா போனாங்க, ஆனா இறங்கல. ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியில நின்னாங்க, திரும்ப நாங்களும் இறங்கி நின்னோம். ஐயா இறங்குவாருன்னு சொன்னாங்க, ஆனா அன்னைக்கு ஐயா இறங்கல, திரும்ப சுத்திட்டு வந்தார். அப்படியே திரும்ப நாங்க அவரு ஆம்னி கூட பின்னாடியே வர்றாங்க. கரெக்டா அந்த ரயில்வே கேட், ட்ரெயின் வர்றதுக்காக அந்த கேட் போட்டாங்க. அந்த கேட் போடும் போது என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, ஐயா வந்து அந்த கண்ணாடியெல்லாம் அந்த ஃப்ரண்ட்ல உட்காந்துருந்தாங்க, ஓப்பன் ஆகி தான் இருந்தது. பக்கத்துல போய் நிப்பாட்டிட்டு ஐயா கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாருங்க. நான் சொன்னேன், ஏதாவது கோவத்துல சித்தரெல்லாம் அடிப்பாங்க சிவானி, ஏதாவது சொல்லாத அடி, சும்மா இரு பேசாமனு சொல்லிட்டு ஐயா கும்பிடுறாங்கன்னு சொன்னாரு. ஐயா பார்த்த பார்வைங்க இப்படி, ஒண்ணு ஒரு விருப்பு வெறுப்பு அதை காமிக்கணும், ஒண்ணு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும், இல்லைன்னா போன்னு சொன்னோம், ஒண்ணுமே சொல்லல. ஒரு ஜடம், இந்த ஒரு பொருளே இல்லை அந்த இடத்துல இருந்தா அவருடைய பார்வை எப்படி இருக்கும், அப்படிதான் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தார். அப்படி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருந்தார். திரும்ப கும்பிடுறாங்கன்னு சொன்னா அவர் ஒன்னு இப்படி பார்த்தாரு, ஒன்னும் சொல்லலை, அவ்வளவுதான். திரும்ப ஐயா கூட வர்றோம், இங்க இருக்காரு, திரும்ப கிளம்பி போறாரு. அப்ப நான் திட்டுறேன், என்ன மகான் சொன்னீங்க, வர்றாரு போறாரு ஒரு பேச்சு கூட சொல்லலை. ஏன்னா நம்ம பார்த்த மகான் பெரியவங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நல்லா இருப்பீங்க அந்த மாதிரி சொல்லிதான். இவர் வந்து எந்ததுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு வந்தாரு, திரும்ப போறாரு. திரும்ப பண்ணி போறாங்க, திரும்ப போயிட்டு திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்தோடனே அப்ப நைட் ஆயிடுச்சுங்க, ஆறு ஏழு மணி இருக்குங்க. ரெண்டு வாட்டி பழனி போயிட்டு வரோம், அவர் எதுவுமே பேசல, செய்யல, சுத்திக்கிட்டே இருக்கு ஐயாவோட. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க, இன்னைக்கு அவரை பார்க்காம அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை, நமக்காக ஐயாட்ட ஒரு வார்த்தை வாங்காம போகக்கூடாது அப்படின்னு முடிவா இருக்காருங்க. அந்த கேப்ல ஐயா மூணாவட்டையும் போனாங்க, நாங்க போல எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப ஐயா சாலையில மோடன சாலையில உட்காருறாங்க. உட்கார போது அந்த மணப்பாறையில இருந்து வந்தவங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படி கேட்கறாங்க. நாங்க இந்த மாதிரி ஊர் சொல்றோம், ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா, ஆமாங்க நாங்க நிறைய டைம் வந்துட்டோம்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இல்ல நீங்க இவ்வளோ எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க கிளம்ப முடியாது, நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு கூட வந்து பாருங்க அப்படின்னு. அப்புறம் இவர் சொல்ல, இல்லைங்க ஐயா பார்த்துட்டு தான் நாங்கள் போகணும், முடிவோட இருக்குன்னு சரி இருங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா அப்புறம் அதுக்கப்புறம் ஐயா வந்துட்டாருங்க. நாங்கள் அந்த சாலையிலேருந்து வெளியில போயிட்டோம். வெளியில போய் வந்தேன், கொஞ்சம் ஐயாட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கும், பக்கத்துல எல்லாம் ஐயா சேர்க்க மாட்டாரு. அப்போ உட்காந்துருக்கும் போது அப்பா ஐயாவுக்கு வந்து கால ரெண்டு காலே கொஞ்சம் கொப்பலாம் அந்த மாதிரி இருந்ததுக்கு போகிறதுனால வந்தோடனே வந்து எல்லாம் கிளீன் கட்டில் ஐயா படுத்தாங்க, எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாங்க. அப்போ பார்த்தா அந்த சாலையில் வந்து எல்லாம் டிஃபனு எல்லாமே எங்களுக்கு, ஆனால் நாங்கள் ஒன்றும் வாங்கிட்டு வரலங்க, எனக்கு தெரியாதுங்க என்ன வாங்கிட்டு வரலன்னா தெரியாது, சும்மா பார்க்குறோன்னு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய பேக்லாம் உள்ளே மாட்டேங்குது, டிஃபனு சாப்பாடு எல்லாம். அப்போ எல்லாம் இருக்கு, கேட்குறாங்க இதில் என்ன வேணும் உங்களுக்கு சாப்பிட்றீங்கன்னு. ஐயா கேட்டது, கரகஞ்சி இருக்கா அப்படின்னு கேட்டாருங்க. கரகஞ்சி இருக்கான்னு இருக்கிறோன்னே அந்த எல்லாம் காலெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி மருந்தெல்லாம் போட்டு கட்டெல்லாம் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் கரகஞ்சி இருக்கான்னு கேட்டாங்க, எடுத்து கொடுத்தோடனே ஒரு டம்ளர் குடிச்சாங்க. அப்புறம் இன்னொரு டம்ளர் இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு டம்ளர் தான் ஐயா குடிச்சாங்க, கரகஞ்சி சூடாக இருக்குன்னு எடுத்து குடிச்சாங்க. அதுக்கப்புறங்க இவங்க சொன்னாங்க, நீங்கள் போங்க போய் கேளுங்க அப்படின்னாங்க. போகலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்கி நிற்கும் போதே அவர் அன்னைக்கு போட்டிருந்த ஷர்ட்டு சிவப்பு கலர், ரெட் கலர் போட்டிருந்தாரு, நானும் ரெட் கலர் சுடிதார் தாங்க போனேன். அதனால் இங்கே போகலாமா வேணாமா எனக்கு பயம், இவர் வா போகலாங்கிறாரு வேண்டாம் திட்டிட்டு வரேன் என்ன பண்ண, நான் பின்னாடி தயங்கி நிற்கிறேன். அப்ப ஐயா சொல்றேன், என் சேவ் சோட்டக்காரே இங்க வா அப்படின்னு கூப்பிடறாருங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா நம்ம பேரை சொல் சேவ் சட்டக்காரன்னு பேசுவோம், நம்மள பேர் சொல்லி தானே கூப்பிடுறேன், போனங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டாருங்க. திண்டுக்கல்ங்க. அப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்துல இருந்துங்க, ஒரு பிசினஸ் பண்ணலாம் அந்த ஒரு பிரச்சனை, எந்த ஊர்ல செலக்ட் பண்ணி பிசினஸ் பண்றது அந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததுங்க. வீட்டுக்கு வீடு வாங்கலாம் அப்படின்றது எந்த சைடு வாங்குறது, ஒரு ரிலேட்டிவ் வீடு எங்க மாமா வீடு கட்டி வித்துருக்காங்க, அந்த வீடு வாங்குறதா வெளியில வீடு, ஒரே குழப்ப பிரச்சனைல தான் ஆக்சுவலா இங்க வந்தது. அப்போ வந்து இவங்க சொல்றாங்க, இந்த ஊர்ல இருக்கதா வெளியூர் போறதான் ஓ சாமர்த்தியம், நீ திண்டுக்கலும் போ ஒட்டஞ்சத்திரம் போ, ஓ சாமர்த்தியம் சொன்ன வார்த்தை இதுதாங்க. இந்த ஊரு ஊர் சொன்னானே இந்த இந்த ஊர்ல இருக்கட்டுமா நான் வெளியூர் போகட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் சொன்னது, ஓ சாமர்த்தியம் நீ திண்டுக்கலும் போ ஒட்டஞ்சத்திரம் போ போ அப்படின்னாங்க. திரும்ப நின்றுட்டே இந்த இன்னும் ஏதாவது சொல்லுவாரா ஆசையா கேப்பா பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா ஆரம்பம். இப்ப ஏண்டா உனக்கு போ சொல்லிட்டேன்ல, போக வேண்டியதான், எதுக்கு நின்று இருக்கேன், சேப் சொட்டுக்காரன போ சொல்லு போ அப்படின்னாருங்க. அப்புறமா சரி ஓகே அவ்வளோதான் இதோட சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்தபோதுங்க, வந்தோடனே அங்கே ஈரோட்லேருந்து பெருந்துறையிலேருந்து அது யாருன்னு தெரிலங்க, அன்னைக்கு ஐயா பார்க்க வந்தவங்க. அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ நேரம் இருந்தோம் மத்தியானத்துக்கு, மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் இருந்திருக்கோம், ஆனால் அவர் ஒன்றுமே பேசலையே, இது வந்து ஒரு இதோட மீனிங் அர்த்தம் புரியலையே எனக்கு அப்படின்னாங்க. அப்போ அந்த ஐயா அவங்க ஆல்ரெடி நிறைய வந்திருப்பாங்க போல இருக்குங்க, அவங்க சொன்னாங்க இதோடைய அர்த்தம் வந்து உங்களுக்கு இப்போ புரியாது, உங்க லைஃப்ல நடக்கும் போக போக தான் உங்களுக்கு புரியும். அப்போ அங்கே ஒன்று நடந்த இன்சிடென்ட் என்னன்னா, அவர் கை குழந்தை, அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தையே இல்லைங்களாமாங்க. அப்போ ஈரோடு பெருந்துறையிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்க கை குழந்தைய வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நாங்கள் வந்து மதியம் தான் வந்தோம், அவங்க காலையிலேருந்தே வந்தேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த கை குழந்தைய வச்சுட்டு ஐயா வர மாதிரி எடுத்துட்டு பேர் வைங்க பேர் வைங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்துட்டு எடுத்துட்டு அந்த லேடி முன்னாடி போறாங்க. ஓம்பிள தானே என்னமோ பேருவை என்னைய கேட்குறப்போ அப்படின்ட்டாருங்க.
நான் நினைச்சேன் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பெரியவர்கிட்ட கேட்டா ஏதோ ஒரு பேர் சொல்லலாம்ல, அட்லீஸ்ட் இவங்க சொல்ற பேராது அவர் வச்சுக்கோன்னு சொல்லாம அது கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு எரிச்சலா இருந்ததுங்க. அப்புறம் தான் இவரு திட்டேன், என்ன பெரிய மனுஷன் கூட்டிட்டு வந்த, இந்தால என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க, இந்தால நம்பி போய் அங்க இருந்து வந்து காலையில இருந்து வேலை மணிக்கிட்டு இங்க உட்காந்துருக்க பாருன்னு திட்டினாங்க, பயங்கரமா திட்டினேன். திட்டிட்டு வந்தும் பிரயோஜனம் இல்ல, ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட தாங்க ஆனா போனேன். ஆனா என்னோட லைஃப்ல வந்து அதுக்கப்புறம் தாங்க நிறைய நடந்தது. எப்படி சொல்றது, நமக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு புளியும் எண்டுக்கு போவோம் ஆனா விடமாட்டார் ஐயா. எந்த சிட்ஃபண்ட்ஸ் அந்த இடத்துல திண்டுக்கல்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல தான் நாங்கள் சிட்ஃபண்ட் போட்டிருந்தோம், அவங்களோட ஊர் இருந்தது. அந்த எல்லையில தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாபே திரும்ப கிடைக்குது, அந்த பிஸ்னஸை விடுறோம். ஐயா சொன்ன வார்த்தை, ஓ சாமர்த்தியம், நாங்கள் வந்து 2017 தான் திண்டுக்கல் வர்றாங்க, அதுக்கு முன்னாடி திருப்பூர்ல தான் இருந்தோம். உன்னோட ஓ சாமர்த்தியம் அப்படின்னா, இவர் மர்ச்சன்டைசிங்ல மேனேஜராக இருக்கார், அதே போஸ்டிங் அங்கே கிடைக்குதுங்க அந்த எல்லையில. எங்கே பணம் போனதோ அதே எல்லையில வேலை கிடைக்கும். அது எவ்வளோ பெரிய அனுகிரகம், எவ்வளோ பெரிய மிராக்கிள்ங்க. அதுக்கப்புறம் தெக்க போய் நில்லு அப்படின்னாருங்க. அந்த வீடுக்கு எந்த திசையில வாங்கறது அப்படின்னு எந்த வீடு வாங்குறதுன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு அமைஞ்ச வீடு எங்க மாமா கட்டி வைக்கிறாங்க, அந்த வீடு அமையலங்க. நான் இருக்கிற இடத்துல இருந்து தெற்கு திசையில தாங்க நாங்க வீடு வாங்கணும் திரும்ப. அந்த ரெண்டு அர்த்தமும் எனக்கு உண்மையில அப்பதாங்க புரிஞ்சுது. அது ஒன்னொன்னா சொல்ல முடியாதுங்க, நிறைய லைஃப்ல மிராக்கிள். இங்க வந்து நின்னாலே எனக்கு கணக்க மட்டும் ஒரு பெரிய குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க நின்னா அங்கிருந்து போன் வந்ததுங்க எனக்கு. ஐயா அடுத்த டைம் பார்க்க வரும்போது திருப்பூர்ல இருக்க வீட்டுக்கு அங்கிருந்து கால் பண்றாங்க, எங்க அந்த வீடு நீங்க கொடுக்குறீங்களா, அந்த வீடு எனக்கு அடுத்து வீடு வாங்கினதுங்க. நாங்க இங்க வரும்போது வாடகை வீட்டுல தாங்க இருந்தோம். அங்கிருந்து போன் பண்றாங்க, வீடு கொடுக்குறனே எனக்கு கொடுங்கன்றாங்க. நான் திட்டுறேன், நம்ம வீடெல்லாம் விற்கணும்னு யார்ட்டே சொல்லவே இல்லையா, எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, இப்படிலாம் அசிங்கமால வீடெல்லாம் விற்பாங்களா அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்களே திரும்ப இன்னொரு டைம் கூப்பிடுறாங்க. இது வந்து இன்னொரு வாட்டி வந்த போதுங்க, இன்னொரு டைம் அவங்க கூப்பிடுறாங்க, விற்கிறதா இருந்ததுன்னா வேறவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு கொடுங்கன்னு. அப்போ எனக்கு அது புரியல, என்னடா இந்த இடத்துல வந்தோடனே திரும்ப நமக்கு ஏதோ ஐயா உணர்த்துற மாதிரி இருக்கே, பேசாம நம்ம வீட்டை அந்த வீட்டை கொடுத்துடலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்டே தாங்க வீடு கொடுத்தோம், திரும்ப திண்டுக்கல்லையும் வீடு வாங்கியாச்சுங்க. டூ வீலர்ல வந்தாங்க, அப்போ ஃபர்ஸ்ட் வருமா 2011 அப்போ எங்களுக்கு கார்லாம் இல்லைங்க. அடுத்து செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்குறோம், ஐயாட்ட தான் வந்து பூஜை போடுறாங்க. எல்லாருமே வெல் செட்டில்டு, நாங்கள் மட்டும்தான் வெல் செட்டில், அப்படி ஒரு மனசுல வந்து ஒரு ஆதங்கம் இருந்து, எல்லாம் எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நம்ம மட்டும்தான் ப்ரைவேட்டு அப்படின்ற ஆதங்கம் எனக்கு இருந்து, பிளஸ் அதுக்குண்டான சூழ்நிலையும் ஃபேமிலி சரௌண்டிங்ல அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஐயா வந்து என்னை வந்து கீழே விடல, ஒன்னொன்னையும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னை வந்து மேலே ஏத்துனாரு, அது லைஃப்ல நான் மறக்கவே முடியாது. ஐயாவுக்கு வந்து எனக்கு வாழ்நாள் இருக்க வரைக்கும் நான் கடமைப்பட்டிருப்பேன். அது அப்போ டூ வீலர் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்குறோம், திரும்ப ஐயாட்ட தான் வந்து பூஜை போட்டுட்டு போறேன். என்னோட லைஃப்ல ஒன்னொன்னு இருக்கு, வேலை பிசினஸ் வேணாம் அப்படின்னா ஐயா அதை விட வச்சு வேலை, திரும்ப திருப்பூர்ல என்ன ஒர்க் பண்ணாரோ அதே போஸ்டிங்க வந்து எனக்கு ஐயா வாங்கி கொடுத்து கை நிறைய சம்பளத்தை கொடுத்து சொந்த ஊரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து என்னை கௌரவமா நிக்க வச்சாரு. என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் எனக்கு தெரியல, ஒரே குழப்பம் இருந்தாலும் அவங்க மத்தியில வந்து நம்ம, ஏன்னா எங்க வீட்டுல எல்லாமே கவர்மெண்ட் சேவை, எல்லாம் வெல் செட்டில்டு, நம்ம தான் போய் வாடகை வீட்டுல இருக்கோம், அதே வந்து சீப்பா நடப்பாங்க அவங்க, இவங்க வாடகை வீடுன்ற மாதிரி. ஆனா அதுல இருந்து எல்லாத்தையுமே என்னை ஐயா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மேல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இப்ப திரும்ப கார், இப்போ புது கார் திரும்ப வாங்கினேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பயும் ஐயாட்ட தான் வந்து, ஐயா நான் கார் வாங்கிட்டேன், எங்க வீட்டுல வந்து என்ன விஷயம் நடந்தாலும் ஐயா தெரியாம இருக்காது, இதை சொல்லிடுவேன், ஐயா வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கா, சின்ன பிள்ளை மாதிரி தான், அது ஐயா தான் வந்து எப்படி சொல்றது எனக்கு அப்பா மாதிரி. ஆனா சில விஷயங்கள் வந்து நம்ம ஐயாட்ட சொல்லக்கூடாது, நம்ம தெரியாம பண்ணிக்கலாம் ஐயாவுக்கு அப்படின்னு நான் எந்தெந்த விஷயங்கள், ஏன்னா ஐயாட்ட வந்து கேட்கறதுக்கு பயம், இது ஐயா ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டாரா இதனால தப்பாயிருமா, அது மாதிரி ரொம்ப பயம். அதனால இந்த விஷயம் ஐயாட்ட சொல்ல வேண்டாம், ஐயா தெரியாம நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து நாங்களாம் டெசிஷன் எடுத்து முடிவோம். ஆனா அந்த விஷயம் வந்து தப்பா தான் முடியும், ஐயாவை கேட்டு ஐயாவட்ட ஐயாட்ட உத்தரவு கேட்டு ஐயா ஓகே அப்படி சொல்ற விஷயங்கள் மட்டும்தான் அது என்னோட லைஃப்ல இந்த நிமிஷம் வரைக்கும் கரெக்டா நடந்திருக்கு. அப்புறம் எப்படி சொல்றேன்னா, ஐயாட்ட வந்தானே எனக்கும் அப்படிதான் ரொம்ப கோவப்படுவேன், ஆத்திரப்படுவேன், படப்படன்னு கோவப்படுவேன். ஆனா பொறுமை வேணும், இப்போ சினிமா மாதிரி ஒரே பாட்டுல பணக்காரன் அப்படியெல்லாம் ஆக முடியாது, நம்மளோட கர்ம வினைக்கு ஏத்தபடிதான் நடக்கும், ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கர்மாவை கழிச்சுதான் நமக்கு நல்லது நடத்தி கொடுப்பாரு. சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டா, இப்ப சாப்பாடு கேட்டா உடனே நடக்கும், எந்த இடத்துல நான் சாப்பிட சாப்பிடும் போல இருக்குல்ல அப்படின்னு, சாப்பாட்டுக்கு மட்டும் உண்மையிலே அன்னதான பிரபுனா ஐயா தான், எங்கயா இருக்கட்டும்
எல்லா இடத்துக்கும் அப்படிதான். நீங்க வந்து காசி போன காசி போ எந்த விஷயம் சீரடி போகும்போதும் 2019ல சீரடி போன ஐயா சொல்றேன், ஐயா நான் சீரடி போயிட்டு வந்துறேங்கயா பத்திரமா போயிட்டு, நானே என் பொண்ணு தான் போனோம், அவங்க ஆபீஸ்ல லீவ் கிடைக்காதனால ஐயா கூடவே வந்து கூடவே கூட்டிட்டு வந்தாரு. ஏன் திரும்ப இப்போ 2021ல காசி ட்ரிப் போனேன், 12 நாள் ட்ரிப். அதுக்கு போகும்போதும் ஐயாட்ட வந்து சொல்லிட்டு உத்தரம் வாங்கிட்டு தான் போவேன். அப்போ ஐயா எனக்கு கொடுக்குறாரு வார்த்தை வாசகம், ஐயா நான் காசி போயிட்டு இருக்கேன் ஐயா, என் கஷ்டம்லாம் தீரட்டுங்க ஐயா, நான் அன்னைக்கு திரும்ப என்ன சத்குருவின் குரல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ல பாப்பேன். அப்ப சொல்றேன், காசிக்கே போனாலும் கர்மம் தீராது, இந்த களிமண்ல பிறந்தவனுக்கு பாவம் மட்டாதுன்னு. என் கஷ்டத்தை கிடைக்க காசி போறேங்கிறேன், ஐயாவுடைய பதில், நீ காசிக்கே போன கர்மம் தீராது களிமண்ல போன பாவம் மட்டாதுன்றாரு. எனக்கு அப்படியே செருப்புல அடிச்சமா இருந்துச்சு. ஆஹா ரொம்ப நல்லா சொல்ற. அப்புறம் ஒரு ஒரு விஷயத்திலயும் கூடவே வாங்கினா, என்ன காசி வரைக்கும் கூட வந்தார். இங்க சென்டர்ல போயிட்டு என்னோட ட்ரெயின் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அவன் வந்து பிளாட்ஃபார்ம் மட்டும் மாத்தி போட்டுட்டான். நாங்கள் நானே என் பொண்ணு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கேன், ட்ரெயின் வரல கிளம்பியில் டைம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ட்ரெயின்னு, இந்த ட்ரெயின் தானா இந்த பிளாட்ஃபார்ம் மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு, ஐயா எனக்கு தெரியலங்க ஐயா ப்ளீஸ் எனக்கு ஏதாவது உதவுங்க, நான் இப்போ கிளம்பணும்ல என்ன வேணா இப்போ அங்கே அங்கே முன்னாடி வர்றாங்களா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்க ஐயா ப்ளீஸ் அப்படிங்கிற அவன் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்னமா பிரச்சனை எங்கம்மா போகணும், ஏன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் பதட்டத்தில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஐயாட்ட தான் சொல்கிறேன், ஐயா அவங்க வரணுங்க ஐயா, அவங்க ஆப்போசிட்ல அவங்க வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறவங்க ரெண்டு ஸ்டாஃப், அவங்க வந்து சொல்கிறாங்க ஆன்சர் இது இல்ல பிளாட்ஃபார்ம் மாறி பிளாட்ஃபார்ம் மாறி இருக்கு நம்பர் ஒண்ணுதான்மா நீங்க தாராளமா ஏறுங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் லைஃப்ல சொல்லிட்டே போலாம், ஒன்னு ரெண்டு இல்ல, எனக்கு இப்போ ஞாபகத்துல இருக்கிறது மட்டும் நான் சொல்றேன். அது மாதிரி நிறைய அற்புதங்கள் நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்காரு. என்னுடைய லைஃப் இருக்க வரைக்கும் ஐயாவுடைய பாதங்களோட சரணடைவேன். சத்குருவே நீங்க ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நீங்க ஐயாட்ட அனுபவிச்சது இல்ல ஐயா உங்ககிட்ட பேசியிருப்பாங்கல்ல? நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இப்போ நீங்க அதை எப்படி உணர்றீங்க? அதான் இப்ப ஐயா வந்து ஜீவசமாதியா இருக்கிறாங்க, அதை எப்படி நீங்க உணர்றீங்க? ஐயா நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கிறாங்க, என்ன நம்ம கூட சொல்லி நமக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை எப்படி உணர்றீங்க? சொல்லுங்க. ஐயா ஜீவசமதி ஆனாலும் நமக்கு வந்து அனுகிரகம் பண்றாரு அப்படிதான். அதை நீங்கள் உணர்ந்துருப்பீங்கல்ல, அதான் இப்போ நான் ஐயாட்ட சொல்லிட்டு போகிறேன், ஐயா என்னை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி காசிக்கு போகிறேன், எனக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? அப்புறம் உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க, ஐயா முன்னாடி தான் இருந்தாங்க, இப்போ ஜீவசமாதி ஆகிட்டாங்க அந்த மாதிரி ஒரு தாட்டே கிடையாதுங்க. ஐயாவுக்கு வந்து எப்படி சொல்கிறதுங்க, இறப்பு நிலை அதெல்லாம் எதுவுமே எப்போவுமே இருக்கார், வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அப்படி தான் நினைக்கணுங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயம், ஆத்மார்த்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அப்படி இருக்கிற விஷயத்துக்கு ஐயா எப்பவுமே வழி நடத்துவார். தேவையில்லாத எப்படி சொல்றது அந்த கெட்டது அதுக்கெல்லாம் வந்து ஐயா கண்டிப்பா 100% துணை இருக்க மாட்டார், அதுக்கு நம்மளே தான் வச்சு செய்வார். அதனால நம்ம வந்து உண்மையா இருக்கணும், மற்றருக்கோ பிறருக்கோ எந்த தீங்கும் இல்லாம நல்ல காரியங்கள், இப்ப நம்ம நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், பிசினஸ் அவர் நல்லா பண்ணணும், உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி நல்லதுகளுக்கு எல்லாத்துக்குமே ஐயா வந்து 100%க்கு 200% வந்து துணை இருப்பார். சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.